மூவலூர் மூதாட்டி ராமமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம். இது தமிழ்நாட்டில் சிறப்பாக நடைபெற்ற ஒரு அற்புதமான திட்டம். இந்த திட்டம் 1989 டாக்டர் கலைஞர் அவர்களால் திருமணமாகும் ஏழை பெண்களுக்கு நிதி உதவி கொடுப்பதற்காக தொடங்கப்பட்டது. அதற்கு பிறகு 2011 செல்வி ஜெயலலிதா அவர்களால் நிதி உதவியோடு தங்கமும் சேர்த்து வழங்கப்பட்டது. தற்போது ஆண்டு வருமானம் 75,000 கீழ் உள்ள குடும்பத்தில் திருமணமாகக்கூடிய பெண்களுக்கு அவங்க 10வது பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 25,000 பணமும் 8 கிராம் தங்கமும், அதுவே டிகிரி முடிச்சிருந்தாங்கன்னா 5,000 பணமும் 8 கிராம் தங்கமும் வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தினால் பயனடைந்த குடும்பங்களின் எண்ணிக்கை இன்று 100,000 தாண்டும். பயனடைந்தவர்கள யார் மூவலூர் மூதாட்டி அம்மையார் அப்படின்னு கேட்டால் பல பேருக்கு தெரிகிறதே இல்லை. அவர்கள் மட்டும் இல்லைங்க, அத்தனை பேரும் பெண்கள் இந்தியர்கள் அனைவரும் தெரிந்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வீர மங்கை தான் மூவலூர் மூதாட்டி ராமமிர்தம் அம்மையார். அவங்க ஒரு பெரிய சுதந்திர போராட்ட தியாகி, பெண்ணுரிமைக்காக போராடியவர், சமூக நீதிக்காக போராடியவர், சுதந்திர போராட்டத்திற்காக போராடியவர், அபலை பெண்களுக்கு வாழ்வு அளித்தவர், இப்படி இந்தி திணிப்பை எதிர்த்தவர், இப்படி பல சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு சில சம்பவங்களை மட்டும் சொல்ல போகிறேன். இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக ஒவ்வொரு ஊராக சென்று மேடை ஏறி பிரச்சாரம் செய்த பெண்மணி. அந்த காலத்திலலாம் பெண்கள் வந்து வெளியிலேயே போக முடியாது, இவங்க மேடையேறி செய்த பிரச்சாரம் செய்த பெண்மணி. இவங்க பல முறை சிறை சென்றிருக்காங்க. இவங்க ஒரு முறை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது இவர்களோடு கைது செய்யப்பட்டவர்களும் விடுதலை செய்யப்பட்டார்கள். அப்போ மற்ற சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு ஊருக்கு செல்வதற்கு கையில் காசு இல்லை. உடனே இவங்க என்ன செஞ்சாங்க, தன்னுடைய கழுத்தில் இருந்திருக்கக்கூடிய நகையை விற்று அந்த நகையை வச்சு எல்லாரையும் ஊருக்கு அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. அது முதல் அவர்கள் நகைகளையே அடையாமல் இருந்தார்கள் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். திருப்பூர் குமரனை அடித்து கொல்லப்பட்டது நினைவு இருக்கும். அந்த கூட்டத்தில் அடி வாங்கின பெண்மணி இவங்க. 1923 தற்போது ஆந்திராவில் இருக்கக்கூடிய காகிநாடாவில் காங்கிரஸ் மாநாடு நடந்துச்சு. தமிழகத்திலேருந்து அம்மையார் கலந்துக்கிட்டாங்க. அப்போ தேசிய கொடி தடை செய்யப்பட்டிருந்த நேரம். அந்த சமயத்தில் இவங்க என்ன பண்ணாங்கன்னா தேசிய கொடியை புடவையாக தச்சு அணிந்து கொண்டு வீதியில் கம்பீரமாக நடந்து வந்தாங்க. போலீஸ்காரங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த விழாவுக்கு வந்திருந்தவங்களாம் இவங்களுடைய கம்பீரமாக நடந்து வரதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. விழா மேடையிலே வீர பெண்மணிங்கிற ஒரு விருது இவங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த காலத்தில் ஆண்கள் வந்து வேட்டி கட்டுறதுக்கு பயப்படுவாங்க. கோவணம் தாங்க பிரதான உடையாக இருந்தது. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா முதலாளிகிடம் அவ்வளோ பயம். தன் வீட்டில் பிரமாதமாக விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. அதில் யார் வேணாலும் வந்து சாப்பிடலாம். அந்த சாப்பிடணும்னா 2 கண்டிஷன் போடுவாங்க. 1, அவர்கள் குடியை நிறுத்தியவராக இருக்க வேண்டும். வேட்டி கட்டியவராக இருக்க வேண்டும். இப்போ வேட்டி இல்லாதவங்களுக்கு இவங்களே கதர் வேட்டியை கொடுத்து அதை கட்டிக்க செய்ய வச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க. இது போல் நிறைய சமூக சேவைகளை இவங்களே அதிகார வர்க்கத்துக்கு எதிர்த்து செஞ்சாங்க. இவங்க பிறந்ததுலேருந்து போராட்டம் தாங்க. இவங்க பிறந்தது 1883 திருவாரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாலூருங்கிற கிராமத்தில் கிருஷ்ணசாமி செல்லம்மாள் தம்பதிகளுக்கு மகளாக பிறந்தார். வறுமையின் காரணமாக அந்த கிராமத்தில் வாழ முடியாமல் குழந்தை ராமாமிர்தத்தோட அம்மாவழி பாட்டி வீடான மூவலூர் இருக்கக்கூடிய ஊருக்கு வந்தாங்க. வந்த வீட்லேயும் வறுமை தொடர்ந்தது. ராமாமிர்த அம்மையார் அவங்க அப்பா வறுமை தாங்கிக்க முடியாமல் யார்ட்டையும் சொல்லிக்காமல் கொல்லிக்காமல் சென்னை போயிட்டாங்க. இந்த வேதனையிலேயே பாட்டி இறந்து போயிட்டாங்க. பாவம், தனி ஒரு பெண்மணியாக குழந்தைய வச்சுக்கிட்டு இவங்க தவிச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் கணவரிடமிருந்து ஒரு லெட்டர் வந்துச்சு. நான் சென்னையில் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு கடிதம் இருந்தது. இவங்க எந்த கஷ்டமாக இருந்தாலும் நான் உங்களோட சேர்ந்து அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு நானும் சென்னைக்கே வந்துடுறேன் சொல்லி பதில் கடிதம் போட்டுட்டு சென்னைக்கு போக தயாரானாங்க. அப்போ அந்த குழந்தை, அப்போ தாங்க அந்த 5 வயது பெண் குழந்தைக்கு மேல் கொடுமை திணிக்கப்படுகிறது. தன்னுடைய சாப்பிட்டுக்கே வழி இல்லாத அம்மா 10 ரூபா பணத்துக்கும் ஒரு பழைய புடவைக்கும் ஆச்சியம்மாங்கிற ஒரு தாசிகிட்ட தன்னுடைய குழந்தை வித்துடுறாங்க. அந்த தாசி நமக்கு ஒரு வாரிசு கிடச்சிட்டான்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் தாசி வழக்கத்தையே வேரோடு அழிக்க வந்த சக்தியின் அவதாரம் தான் அந்த குழந்தைங்கிறது அப்போ ஆச்சியம்மாளுக்கு தெரியல. தன்னுடைய வளர்ப்பு மகளை வளர்த்து அவள் பருவமடைந்த உடனே அவளை தாசியாக்குவதற்காக அவரோட 17 வயதில் பொட்டு கட்டுதல் என்ற பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுடைய திட்டங்கள் எல்லாம் தகர்த்தறிந்து விட்டு இந்த சமூகத்தையும் மீறி தனக்கு விருப்பமான தன்னை விரும்பக்கூடிய சுயம்பு பிள்ளை என்பவரை திருமணம் செய்து கொள்கிறார் ராமாமிர்தம். ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தல், பொய் வழக்கு போடுதல், விச வைத்து கொள்ள முயற்சி செய்தல், இப்படி ஏராளமான தடைகளையும் தாண்டி இனிமேலுக்கு இது மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்களை காப்பாற்றுவது தான் தன்னுடைய முதல் வேலை என்று வைராக்கியமாக புறப்படுகிறார் ராமாமிர்தம் அம்மையார். பல விதவை பெண்களுக்கு மறுமணம் செஞ்சு வச்சுருக்காங்க. நாட்டு விடுதலைக்காக மிக கடுமையாக போராடியிருக்காங்க. ஜாதி மறுப்பு, விதவை திருமணம்,
இப்படி தன்னுடைய இறுதி மூச்சு இருக்கும் வரை அவர்கள் வந்து இந்த சமூகத்துக்காகவே பணியாற்றியிருக்காங்க. அம்மையார் ஒரு நல்ல எழுத்தாளராகவும் இருந்திருக்காங்க. இவ்வளவு புரட்சி செய்த இவங்கள் நினைவாக இருப்பது தான் இந்த மூவலூர் மூதாட்டி ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம். மற்றொன்று, மயிலாடுதுறை கும்பகோணம் நெடுஞ்சாலையில் அவருடைய பெயரை தாங்கி நிற்கும், அவருடைய பெயர் கொண்ட மூவலூர் மூதாட்டி ராமாமிர்தம் அம்மையார் அரசு உயர்நிலைப் பள்ளி, அதனுடைய முகப்பு வாயிலில் அம்மையாருடைய ஒரு சிறிய சிலை வைக்கப்பட்டிருக்கிறது அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியரால். இந்த படம் வரைஞ்சிக்கிட்டு இருக்க இதே படம் தான் அங்கே சிலையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பெருமையும் புகழும் கொண்ட அம்மையாருக்கு பிறந்த நாள் கொண்டாடுவதற்கான வாய்ப்பில்லை. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு பிறந்த நாள் எதுன்னு அவங்களுக்கே தெரியாது. அவருடைய நினைவு தினம்தான், அதுவும் 27/6/1962. இவர்களைப் போல தியாகிகள் நம் நாட்டில் பிறந்ததனால்தான் நாம் சுதந்திரமாகவும் சுயமரியாதையோடும் கம்பீரமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு இந்த நல்ல நாளில் நினைவு கூர்வோம். நன்றி.